மாணிக்கவாசகர் திருவடிகளே போற்றி. மாணிக்கவாசகர் அருளிய மொய்யார் தடம் பொய்கை என்று தொடங்கும் பதினோராவது திருவெம்பாவையை இப்பொழுது சிறிது சிந்திப்போம். திருவெம்பாவை பெண்கள் திருக்கோயிலில் பணிபுரியும் பெண்களிடம் உரையாடியதை இதற்கு முந்தைய பாடலில் கண்டோமல்லவா? இந்த பாடலில் இறைவனை பலவிதமாக அழைத்து பேசுகிறார்கள். ஐயா ஆரழல் போல் செய்யா, வெண்ணீராடி செல்வா, சிறுமருங்குல் மையார் தடங்கள் மடந்தை மணவாளா. ஆரழல் போல் செய்யா என்றால் தீவண்ணன் என்று பொருள், செந்நிற திருமேனியன் என்று பொருள். சிவபெருமான் தீவண்ணன் என்று தேவார மூவரும் கூட தன் பல பதிகங்களில் பாடியிருக்கிறார்கள். தொழுவார் கிரங்கி இருந்தருள் செய் பாதிரி புலியூர் செழுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே. இது அப்பர் தேவாரம். கத்தை போர்த்த கடவுள் கரு காவூர்யம் அத்தர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே. திருச்சிற்றம்பலம். இது திருஞான சம்பந்தருடைய திருக்கடைக்காப்பு. பந்தும் கிளியும் பயிலும் பாவை சிந்தை கவர்வார் செந்தி வண்ணர் எந்தம் அடிகள் இறைவர் கிடம் போய் உந்தும் திரைவாய் ஒற்றியூரே. திருச்சிற்றம்பலம். இது சுந்தரருடைய திருப்பாட்டு. அடுத்து வெண்ணீராடி என்று அழைக்கின்றனர். வெண்ணீராடி என்றால் என்ன? உடல் முழுதும் திருநீரை பூசியவனே என்று பொருள். செந்நிற மேனியில் வெண்மையான திருநீற்றை பூசிக்கொண்டால் எப்படி இருக்கும்? நீரு பூத்த நெருப்பை நினைவூட்டுகிறது. அடுத்து செல்வா என்று அழைக்கின்றனர். அன்பர்களுக்கு செல்வம் ஆண்டவன்தானே. செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே என்பது திருஞான சம்பந்தருடைய திருவாக்கல்லவா? சிறுமருங்குல் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா என்றும் அழைக்கின்றார்கள். சிறிய இடையையும் மையுண்ட பெரிய கண்களையும் உடைய உமையம்மையின் மணவாளனே என்று பொருள். இப்பெண்கள் இப்படி இறைவனை ஏத்தி போற்றி பாடிக்கொண்டே பொய்கையில் நீராடுகின்றனர். மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி. பொய்கை என்பது இயற்கையாக தோன்றிய நீர்நிலை. அது ஆழம் குறைந்ததாக இருக்கும். வண்டுகள் மொய்க்கின்ற பூக்கள் நிறைந்ததாகவும் இருக்கும். அந்த பெண்கள் அந்த பொய்கையில் குதித்து முழுகி முழுகி எழுந்து நீராடுகிறார்கள். கைகளால் நீரை தட்டி தட்டி குடைந்து குடைந்து மூழ்கி எழுவதால் முகேர் என்ற நீரின் ஒலி எழுகிறதாம். எவ்வளவு அழகான வர்ணனை பாருங்கள். நீராடும்போதும் அவர்களுக்கு இறைவனுடைய சிந்தனைதான் உள்ளது. ஐயா உன் கழல் பாடி வழியடியோம் வாழ்ந்தோம் காண், நீ ஆட்குண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிந்தொழிந்தோம் என்கிறார்கள். இறைவனே, உன் திருவடிகளை பாடி வழி வழியாக உனக்கு அடிமை செய்து வரும் நாங்கள் நீ ஆட்கொண்டருளும் திருவிளையாட்டிலே அருள் பெறுகின்றவர்களை பின்பற்றி நாங்களும் முறையாக பேறு பெற்று உயிந்தோம். மெய்யாமல் காப்பாய் எமை ஏலோர் எம்பாவாய், மேலும் அப்படியே பாக்கியம் பெறும்படி எங்களை காப்பாற்றுவாய் என்று விண்ணப்பிக்கிறார்கள்.
இதன் உள்ளுரையை பார்ப்போம். இப்பொழுது நாம் எந்த காரியம் செய்து கொண்டிருந்தாலும் இறை சிந்தனையை தொடர வேண்டும். இப்பெண்கள் நீராடும் போதும் இறைவனையே நினைந்து பாடுவதை பார்க்கிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட இறைபக்தி இருக்குமேயானால் கைவிடமாட்டான் கனக சபேசன், கைவிடமாட்டான் கனக சபேசன், காத்திடுவான் கண்ணால் பார்த்திடுவான் நெஞ்சே, கைவிடமாட்டான் கனக சபேசன். இப்போது இந்த திருவெம்பாவை பாடலை மாணவ மாணவியர் பாடுவர். மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரென்ன, கையால் குடைந்து குடைந்துன் கழல் பாடியே. மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரென்ன, கையால் குடைந்து குடைந்துன் கழல் பாடியே. ஐயா வழியடியோ, ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான், ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான், ஆரழல் போல் செய்யா வெண்ணிராடி செல்வா, ஆரழல் போல் செய்யா வெண்ணிராடி செல்வா, சிறுமருங்குள் மையா தடங்கன் மடந்தை மணவாளா, சிறுமருங்குள் மையா தடங்கன் மடந்தை மணவாளா, ஐயா நீயாட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உயும் வகையெல்லாம், உய்வார்கள் உயும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம், உய்வார்கள் உயும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம், எய்யாமல் காப்பயமை ஏலோரம்பாவாய், எய்யாமல் காப்பயமை ஏலோரம்பாவாய்.